பரிசுகளை பெற வருகின்றார். எமது ஜெயபுரிய பாலர்பாட சாலையின் சிறுமி, மன்னிக்கவும் சிறுவன் ஆர் ஏ அனுப் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வருகின்ற பொழுது உங்களுடைய கரவசங்களை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்கே அந்த பரிசீலனை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கிப்பதற்காக வேண்டி எமது நிர்வாகம் சார்பாக ரஃபீக் அவர்களை இங்கே அழைக்கின்றேன். இப்போது எமது பாடசாலையின் மாணவர் அனுப் அவர்கள் தனக்கான சான்றிதழ்களை பரிசீலனை பெற்றுக் கொள்கின்றார். எங்கே எங்களுடைய கரவசம். அடுத்து இந்த வகையிலே மற்றொரு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அழைக்கின்றோம். ஏ ஹம்ரி அகமது என்ற மாணவனை, ஏ ஹம்ரி என்ற அகமது என்ற மாணவரை அவருடைய சான்றிதழ்களை பரிசீலனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அழைக்கின்றோம். இங்கே அவருக்காக வழங்கி வைக்கப்படுகின்றது. அதே தொடரில் ஏ அஃப்ராஸ் அஃப்ரிஸ் என்ற சிறுவனை அழைக்கின்றோம். ஏ அஃப்ரிஸ் உங்களுக்கான சான்றிதழ் பரிசீலனை இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது. இங்கே உங்களுடைய கரவசம். அதே போன்று அடுத்ததாக எஸ் நஸ்ஹா மணிகம் நஷீம் என்ற மாணவனுக்கான, எஸ் நஷீம் என்ற சிறுவருக்கான சான்றிதழ்களும் பரிசுகளும் இங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து எம் ஃபஷ்னா என்ற சிறுமிக்கான சான்றிதழும் பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இங்கே அவர் கிராச்சி பழத்தோடனே வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே அந்த சிறுமிக்கான பரிசுகளும் சான்றிதழ்களும். அதனைத் தொடர்ந்து மற்றொரு சிறுமிக்கான பரிசுகளும் சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. மெஹ்னூர் இந்த பரிசீலையும் சான்றிதழையும் எங்களுடைய ரஃபீக் அவர்களை வழங்கி வைக்கின்றார். இதுவரையும் சான்றிதழ்களை பரிசீலனை வழங்கியமைக்காக அவருக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும், மற்றும் இந்த சிறுவர்களுக்கான சான்றிதழ்களை பரிசீலனை வழங்கி வைப்பதற்காக வேண்டிய எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்து சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் அழைக்கின்றோம். ஐ ஃபாத்திமா சம்ஹா என்ற அந்த சிறுமியை, இப்போது அவருக்கான சான்றிதழ்களும் பரிசுகளும் தனது ஆசிரியை நான் வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றாக முன்னால் உங்களுடைய காட்சிகளை பரிசி வந்த அந்த சான்றிதழை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்து சான்றிதழை பெற வருகின்றார் எம் எஃப் ஃபாத்திமா தூஃபா என்ற சிறுமி. அந்த சிறுமிக்கான சான்றிதழ்களை பரிசீலனைகளையும் மொத்தம் எங்கள் பாவல் பாடசாலையின் ஆசிரியர் வழங்கி வைக்கின்றார். அதே போன்று மற்றொரு பரிசீலனையும் சான்றிதழை பெற வருகின்றார் ஆர் ஃபாத்திமா சிம்ஹா என்ற சிறுமி. ஃபாத்திமா சிம்ஹா என்ற சிறுமிக்கான பரிசு சான்றிதழும். அதனைத் தொடர்ந்து மற்றொரு சான்றிதழும் எம் எஸ் ஃபாத்திமா ஹனா என்பவர் தனக்கான சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெற வருகின்றார். அவருக்குரிய அந்த சான்றிதழ்களை வழங்கி வைக்கின்றோம். அந்த சான்றிதழ் வழங்கியதற்கு ஆசிரியர் நன்றியை கூறி, அடுத்து பெற்றோர்கள் சார்பாக எமது முன்னாள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் பீடத்திலே விரிவினையாளர் கடமையாற்றியவரும், தற்போது இப்போது விடுமுறையிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற மொஹமட் ஹான் என்பவர்களை பெற்றோர்கள் சார்பாக சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். எஸ் அஷீரா பாலு என்பவருக்கான சான்றிதழ்களை பரிசுகளை தற்போது அவர் வழங்கி வைக்கின்றார். அதே போன்று பி எம் பஃபா என்ற சிறுமியை மற்றொரு அந்த வைபவத்துக்கு அழைக்கின்றோம். தனக்கான சான்றிதழையும் பரிசுகளையும் அவரும் பெற்றுச் செல்கின்றார். இன்னொரு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஆர் ஃபாத்திமா இர்ரிஃபா என்ற சிறுமியை வழங்கின்றோம். இவர்தான் அவர் அவருக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது. தொடர்ந்தும் மற்றொரு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி என் ஃபாத்திமா நஜா என்ற சிறுமியை நாங்கள் இடத்தில் அழைக்கின்றோம். நாம் இதுவரையும் சான்றிதழை வழங்கி வைத்தமைக்காக வேண்டி அவருக்கு நன்றிகளை வழங்கி வைத்து நானும் இந்த சிறுவர்களுக்கு பரிசுகளை சான்றிதழை வழங்கி வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய அடுத்து சான்றிதழை பரிசுகளை வழங்கி வைக்கப் போகின்றோம். எம் ஐ ஃபாத்திமா இல்மா அவருக்கு எங்களுடைய சான்றிதழை பரிசுகளை வழங்கி வைக்கின்றேன். அடுத்து மற்றொரு சான்றிதழையும் பரிசினையும் பெற வருகின்றார் நம்மிடத்தில் எஃப் ஃபாத்திமா அஹ்ஷனியா என்ற சிறுமியை அழைக்கின்றேன். அஹ்ஷனியா அழகான பெயர் வைத்திருக்கின்றார். பேரும் அழகு. அவரும் ஜஃப்னா திராட்சை பழங்களோட வந்து கொண்டிருக்கின்றார். இதோ அஹ்ஷனியாவுக்கான திராட்சை பழம் உருதும் இல்லை. இதோ இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய
2014 ஆம் ஆண்டு ஜெயப்புர பாலர்பாட சாலையில் சிறுவர் சிறுமிகளுக்கான சான்றிதழ்களும் பரிசுகளும் தற்போது வழங்கப்பட்ட வைபவம் இத்துடன் நிறைவடைகின்றது. இந்த பரிசு பெறும் வைபவத்தை தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளை மெதுவாக தாய்மார்களிடம் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டோம். அடுத்து எனது நிகழ்ச்சி நிறைவில் நன்றி உரை என்ற வகுப்புக்குள் நுழைகின்றோம். இந்த நன்றி உரை என்ற மகளத்துக்கு நுழைகின்றோம். எனவே அந்த நன்றி உரையையும் கேட்டு செல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது ஹனா எமது நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டமாக நன்றி உரைக்கு வந்திருக்கின்றார். பாலர் பாடசாலை நன்றி உரை மலகாக வழங்கி சென்றார் அந்த சிறுமி. அதனை தொடர்ந்து நிர்வாகம் சார்பாக இந்த கலை விழாவுக்கு நன்றி உரை வழங்குவதற்காக வேண்டி நாங்கள் இந்த பாடசாலையின் ஒரு ஆரம்பகர்த்தாவும் மற்றும் இந்த பாடசாலைக்காக வேண்டி உழைக்கின்ற சகோதரர் எஸ் வணிகம் ரஃபீக் அவர்களிடம் இந்த